வணக்கம் நேர்களே. கடந்த அத்தியாயத்தில் சக்கரவர்த்தி இன்னும் காஞ்சி மாநகரத்துக்கு வந்து சேரலன்ற விஷயம் மாமல்லருக்கு தெரிஞ்சதும் அவர் ரொம்பவுமே கவலைப்பட்டார். ஆனால் அதே கவலை பரஞ்சோதிக்கு இல்லைன்றதை நம்ம பார்த்தோம். ஏன்னா இதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும்னு பரஞ்சோதி யூகிச்சார். சரி, இனி என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாமா? 50ஆம் அத்தியாயம், மந்திர ஆலோசனை. அன்றிரவு 1:30 ஆனபோது மந்திர ஆலோசனை சபை கூடியிருப்பதாகவும் குமார சக்கரவர்த்தியின் வரவை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் செய்தி வந்தது. மாமல்லரும் அன்னையிடம் விடைபெற்று புறப்பட்டார். புள்ளலூரிலிருந்து சக்கரவர்த்தி செய்தி அனுப்பியதன் காரணமாகத்தான் இன்றிரவும் இந்த மந்திர ஆலோசனை சபை கூடியது. மந்திரிகளும் அமைச்சர்களும் கோட்டை தலைவர்களும் மந்திர ஆலோசனைக்கு அழைக்கப்பட்டு வந்திருந்தார்கள். பல்லவ சாம்ராஜ்யத்தில் மந்திர மண்டலம் என்றும் அமைச்சர் குழு என்றும் 2 சபைகள் சக்கரவர்த்திக்கு ராஜ்ய நிர்வாக காரியங்களில் துணை செய்தன. மந்திரிகள் ஆலோசனை செய்வதற்கு உரியவர்கள். அமைச்சர் அல்லது அமாத்தியர், காரிய நிர்வாக தலைவர்கள். சாம்ராஜ்யம் பற்பல கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கோட்டத்திற்கும் ஒரு தலைவன் உண்டு. நெருக்கடியான சமயங்களில் கோட்டை தலைவர்களும் மந்திர ஆலோசனைக்கு அழைக்கப்படுவார்கள். தளபதி பரஞ்சோதி பின்தொடர மாமல்லர் மண்டபத்திற்குள் பிரவேசித்ததும் அங்கே கூடியிருந்தவர் எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். பிறகு பீடங்களில் அமர்ந்தார்கள். சக்கரவர்த்தியின் சிம்மாசனம் வெறுமையாயிருந்தது. அதன் அருகில் போட்டிருந்த மற்றொரு சிம்மாசனத்தில் மாமல்லர் அமர்ந்தார். அவருக்கு பின்னால் பரஞ்சோதி நின்று கொண்டிருந்தார். அவருக்கு ஏனோ உட்கார மனம் வரவே இல்லை. ஏதோ எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கப் போவதாக அவருடைய உள்ளுணர்ச்சி சொல்லிக் கொண்டிருந்தது. இதனால் ஏற்பட்ட பரபரப்பு அவருடைய முகத்தில் பிரதிபலித்தது. முதன் மந்திரி சாரங்க தேவ பட்டர் சபையை ஆரம்பித்து வைத்தார். அவர் சபையை பார்த்து கூறியதாவது, இன்றைக்கு இந்த நேரத்தில் மந்திர ஆலோசனை சபை கூட்டும்படியாக சக்கரவர்த்தி ஆங்கேயிட்டதன் பேரில் இங்கே கூடியிருக்கிறோம். ஆனால் சக்கரவர்த்தி இன்னும் வந்து சேரவில்லை. விசித்திர சித்திரான நம் சக்கரவர்த்தி வேறு முக்கிய அலுவல்களில் ஈடுபட்டிருப்பதனால் இன்னும் வந்து சேரவில்லையா, அல்லது எதிர்பாராத இடையூறுகளினால் தடுத்து நிறுத்தப்பட்டாரா என்பது தெரியவில்லை. இந்த நிலையில் மந்திர ஆலோசனையை தள்ளி போடுவதா அல்லது குமாரபல்லவரின் தலைமையில் சபையை நடத்துவதா என்று முதலில் தீர்மானிக்க வேண்டும். சக்கரவர்த்தி 9 மாதத்துக்கு முன்பு வடக்கு போர்க்களத்துக்கு சென்றபோது மாமல்லருக்கு சர்வராஜ்ய அதிகாரங்களையும் கொடுத்துவிட்டு சென்றார். எனவே மாமல்லரின் தலைமையில் மந்திர ஆலோசனை நடத்தலாம் என்றே நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லோருடைய அபிப்பிராயமும் அவ்விதமே இருக்கும் என்று கருதுகிறேன். முதன் மந்திரி மேற்படி பிரயணனையே ஆமாம் ஆமாம் என்று கூறி சபையோர் அனைவரும் ஆமோதித்தார்கள். பின்னர் முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் சொன்னதாவது, இந்த சபையை தள்ளி போட்டு சக்கரவர்த்தி வருகிற வரையில் காத்திருப்பதற்கு முடியாத நிலைமையில் நாம் இருக்கிறோம். வாதாபியின் முன்னணி படைகள் கோட்டைக்குள் 2 காத தூரத்தில் வந்துவிட்டன. இந்த நிலைமையில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றி குமார சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தையும் ஆக்ஞையும் அறிய விரும்புகிறோம். வடக்கு போர்க்களத்திலிருந்து நம் வீர பல்லவ சைன்யத்தை சேதமடையாமல் கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்த சேனாதிபதி கலிப்பகையாரும் நமது கடமையை பற்றி தமது அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கிறோம். செஞ்சிக்கோட்டை தலைவன் சரையப்ப சிங்கன் சொன்னான், சக்கரவர்த்தியை பற்றிய செய்தியை முதலில் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். வடக்கு போர்க்களத்தில் தமது சேனாதிபதியுடன் பல்லவேந்திரர் இருப்பதாகவே இத்தனை காலமும் எண்ணிக்கொண்டிருந்தோம். சைனியத்தை விட்டு பிரிந்த சக்கரவர்த்தி எங்கே போனார் என்பதை சேனாதிபதி தெரிவிக்க கூடுமா? சேனாதிபதி கலிப்பகையார் கூறினார், 10 தினங்களுக்கு முன்னால் சக்கரவர்த்தி 2000 வீரர்களுடன் வடக்கு போர்க்களத்திலிருந்து புறப்பட்டார். காஞ்சி கோட்டைக்கு சைனியங்களுடன் வந்து சேரும்படி எனக்கு கட்டளையிட்டுவிட்டு சென்றார். அப்புறம் எனக்கு தகவல் ஒன்றும் தெரியாது. புல்லலூர் போர்க்களத்துக்கு செல்வதாக நான் யூகித்தேன். சக்கரவர்த்தி அழைத்து சென்ற வீரர்களில் திரும்பி வந்திருப்பவர்கள் அவ்விதமே சொல்கிறார்கள். புல்லலூர் போர்க்களம் என்றதும் அங்கிருந்தோர் அனைவருடைய கண்களும் மாமல்லரை நோக்கின. சபையின் நோக்கத்தை அறிந்து கொண்டு மாமல்லர் பேசினார், சேனாதிபதி யூகித்தது உண்மை. தந்தை புல்லலூர் போர்க்களத்துக்குத்தான் வந்தார். ஆனால் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை என்பது எனக்கு வியப்பாகவே இருக்கிறது. உங்களையெல்லாம் கோட்டை வாசலில் சந்தித்த போது என் தந்தை அரண்மனையில் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணினேன். அரண்மனைக்கு வந்ததும் பெரும் ஏமாற்றமடைந்தேன். என் அருமை தோழர் பரஞ்சோதிக்கு சக்கரவர்த்தி அனுப்பியிருந்த ஓலையிலிருந்து அவ்விதம் நாங்கள் நினைக்க நேர்ந்தது. தளபதி, எல்லா விவரங்களையும் இவர்களுக்கு சொல்லுங்கள். அவ்விதமே தளபதி பரஞ்சோதி புல்லலூர் போரின் விவரம், துர்விநீதன் தோற்று ஓடியது, அவனை துரத்தி கொண்டு தாங்கள் சென்றது, சக்கரவர்த்தியும் வேறு மார்க்கமாக தெற்கு நோக்கி வந்தது, மாமல்லர் வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு மண்டபப்பட்டு கிராமத்தில் ஒதுங்கியது, தாம் அவரை தேடியது, துர்விநீதனை சக்கரவர்த்தி சிறைப்படுத்திவிட்டு தமக்கு ஓலை அனுப்பியது ஆகிய விவரங்களை சபையோருக்கு எடுத்து கூறினார். ஆயனர் சிவகாமி விஷயத்தை மட்டும் அவர் பிரஸ்தாபிக்கவில்லை. அதன் மேல் முதன் மந்திரி சாரங்கதேவ பட்டர் கூறியதாவது,
சக்கரவர்த்தி இல்லாத சமயத்தில் நம்முடைய பொறுப்பு பன்மடங்கு அதிகமாக இருக்கிறது. தென் தமிழ்நாடு இதுவரையில் கண்டிராத பெரிய பகைவர் படை நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையில் நாம் செய்ய வேண்டியதை பற்றி குமார சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். கோட்டை தலைவர்கள் மாமல்லரின் ஆக்ஞையை எதிர்பார்க்கிறார்கள். காஞ்சி கோட்டை முற்றுகைக்கு உட்படுவதற்குள் அவர்கள் தங்கள் கோட்டத்துக்கு திரும்பி போய்விட வேண்டுமல்லவா? இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர் உடனே மறுமொழி ஏதும் சொல்லவில்லை. ஏதோ தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்தவராக காணப்பட்டார். அதை கவனித்த முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர், முதலில் வடக்கு போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கும் சேனாதிபதி கலிப்பகையார் தமது அபிப்பிராயத்தை சொல்வது நல்லது. சக்கரவர்த்தி இந்த சபை கூட்ட சொன்னதன் நோக்கம் என்ன என்பது அவருக்கு தெரிந்திருக்கக்கூடும் என்றார். சேனாதிபதி கலிப்பகையார் தம் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று சொல்லத் தொடங்கினார். சக்கரவர்த்தி இந்த மந்திர ஆலோசனை சபையை கூட்டியதன் காரணம் காஞ்சி முற்றுகை சம்பந்தமானதுதான். முற்றுகை ஒருவேளை ஓராண்டு காலம் நீடித்தாலும் நீடிக்கலாம் என்று சக்கரவர்த்தி எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு வருஷமும் கோட்டைக்குள்ளே இருப்பவர்களுக்கு வெளியில் இருப்பவர்களுக்கும் சம்பந்தம் எதுவும் இராது. ஓலை போக்குவரவுக்கும் இடமிராது. காஞ்சி கோட்டை முற்றுகைக்கு உட்பட்டிருக்கும் காலத்தில் நமது கோட்டை தலைவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர்களுக்கு சக்கரவர்த்தி சொல்ல விரும்பினார். அவர் சொல்ல விரும்பியது என்ன என்பதை நான் அறியேன் என்றார். சேனாதிபதியை ஒன்று கேட்க விரும்புகிறேன். வாதாபி படைகள் கோட்டை வாசலுக்கு எப்போது வந்து சேரும் என்று நினைக்கிறீர்கள் என்று கோட்டை தலைவரில் ஒருவர் கேட்டார். நாளை சூரியோதயத்துக்கு வந்து சேரலாம். அஸ்தமனத்துக்குள் கோட்டையை நாலாபுரமும் சூழ்ந்து கொள்ளக்கூடும். அப்படியானால் கோட்டைக்கு வெளியே போகிறவர்கள் நாளை சூரியோதயத்துக்குள் போய்விட வேண்டுமல்லவா? சக்கரவர்த்தி இன்று இரவுக்குள்ளே வந்து சேராவிட்டால் கோட்டை தலைவர்கள் அவர்களுடைய ஊர்களுக்கு திரும்பி சென்று விடுவதுதான் நல்லது. சக்கரவர்த்தியின் ஆக்ஞை அவர்களை தேடிக்கொண்டு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கலாம். சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. எல்லோரும் மாமல்லருடைய முகத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். குமார சக்கரவர்த்தியின் ஆக்ஞையை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று முதல் மந்திரி கூறினார். மாமல்லர் தனது ஆசனத்திலிருந்து கம்பீரமாக எழுந்தார். சபையோர் அனைவரையும் ஒரு தடவை பார்த்தார். பிறகு கூறினார், 10 மாதங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தி காஞ்சியை விட்டு புறப்பட்ட போது தாம் திரும்பி வரும் வரை தம்முடைய ஸ்தானத்தில் சக ராஜ்யாதிகாரங்களையும் வகிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருந்தார். அது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கிறதல்லவா? நினைவிருக்கிறது என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையே அசைத்தார்கள். ஏதோ விபரீதமான யோசனை வரப்போகிறது என்று எண்ணியவர்களைப் போல் மற்றவர்கள் மௌனமாயிருந்தார்கள். சக்கரவர்த்தி இன்னும் திரும்பி வரவில்லை. ஆகவே அவர் எனக்கு அளித்த ராஜ்ய அதிகாரத்தை இன்னும் நான் வகிக்கலாம் அல்லவா? அது உங்களுக்கெல்லாம் சம்மதம்தானே? சம்மதம், சம்மதம் என்பதாக சபையில் பல குரல்கள் ஏக காலத்தில் கோஷித்தன. முதன் மந்திரி எழுந்து நின்று, பல்லவகுமாரா, சக்கரவர்த்தி எங்களை ஆலோசனை கேட்கும் போது நாங்கள் எங்கள் கருத்தை சொல்வோம். அதுபோலவே தாங்கள் கேட்டாலும் எங்கள் அபிப்பிராயத்தை சொல்கிறோம். தீர ஆலோசித்த பின் தாங்கள் எப்படி கட்டளையிடுகிறீர்களோ அப்படியே நடத்தி வைப்போம். யோசனை சொல்வதற்குத்தான் எங்களுக்கு உரிமை. ஆக்ஞையிடும் உரிமை தங்களது என்றார். சந்தோஷம். நீங்கள் சொல்ல வேண்டிய யோசனை எல்லாம் சொல்லுங்கள், கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் முன்னமே முடிவு செய்துவிட்டேன். மந்திரிகளே, அமைச்சர்களே, கோட்டை தலைவர்களை அனைவரும் கேளுங்கள். படையெடுத்து வரும் பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொள்வது என்பது பல்லவ குலத்துக்கு என்றும் அழியாத அவமானத்தை உண்டு பண்ணக்கூடியது. தொண்டைமான் இளந்தரையன் வழிவந்த வீர பல்லவ வம்சத்துக்கு இந்த மகத்தான களங்கம் என்னுடைய காலத்தில் ஏற்படுவதை நான் ஒரு நாளும் சகிக்க முடியாது. இந்த கோட்டைக்குள் இன்று சுமார் 100,000 பல்லவ வீரர்கள் போருக்கு துடித்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து கொண்டு நாளைக்கு வெளியேறி நமது கோட்டை வாசலில் வாதாபி சைனியத்தை தாக்குவது என்று முடிவு செய்துவிட்டேன். அதற்கு உங்களுடைய சம்மதத்தை எதிர்பார்க்கிறேன். தளபதி பரஞ்சோதி என்னுடன் போர்க்களத்துக்கு வருவார். பரஞ்சோதிக்கு பதிலாக சேனாதிபதி கலிப்பகையாரை கோட்டை காவலுக்கு நியமிக்கிறேன். இதற்கு உங்களுடைய சம்மதம் தெரிந்து கொண்ட பிறகு வெளியூர் கோட்டை தலைவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். மாமல்லர் பேச்சை நிறுத்திய போது இடி இடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. மந்திரிகளும் அமைச்சர்களும் ஒருவரது முகத்தை ஒருவர் பார்த்தார்கள். யாருக்கும் பேச நான் எழவில்லை. இதோட தான் இந்த அத்தியாயம் முடிவடையுது. மாமல்லர் போருக்கு தயாராயிட்டாரு. அதனால தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை இட்டிருக்கிறாரு. சரி, இதுக்கு மற்றவங்களுடைய பதில் என்னவாயிருக்கும்? இவர் எடுத்த முடிவுக்கு சக்கரவர்த்தி ஆமோதிப்பாரா? இனி என்ன நடக்கப்போகுது? இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து சிவகாமியின் சபதத்தோடு பயணியுங்கள்.